தமிழகத்தின் சேலம் நோக்கி வந்த தனியார் பஸ் மலைப்பகுதியின் 11வது குண்டையூசி வளைவில் திரும்பும் போது திடீரென சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரில் மோதி 50 அடி பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த விபத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விபத்து குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் தற்போது கோடி வெயில் மாட்டி வதைக்கின்றது. கத்தரி வெயில் இன்னும் தொடங்கவில்லை. ஆனால் அதற்குள் பல மாவட்டங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகி வருகின்றது. கோடி வெயிலில் இருந்து தப்பிக்க ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்வோரின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.